வெல்கம் அசத்த மாட்டேனா ஸ்மித் உஷாராக இருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கலகலப்பா ஜடேஜா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஐசிசி உலக கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிரிக்கெட் தொடர்ல சாம்பியன் பட்டம் வெல்ற முனைப்போட களமிறங்கி இருக்க ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியா தங்களோட முதல் போட்டியில வலுவான ஆஸ்திரேலியாவை ஆறு விக்கெட் வித்தியாசத்துல தோக்கடிச்சிருக்காங்க தமிழகத்தின் தலை சிறந்த சென்னையில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செஞ்ச ஆஸ்திரேலியா சுமாராக விளையாடி வெறும் நூத்தி தொண்ணூற்றி ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க அந்த அணிக்கு மேக்ஸ்வெல் போன்ற முக்கிய பேட்ஸ்மென்கள் பெரிய ரன்களை எடுக்க தவறின நிலையில அதிகபட்சமா ஸ்மித் வந்து நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தாரு இந்தியா சார்பில் அதிகபட்சமா ரவீந்திர ஜடேஜா மூணு விக்கெட்டுகளை சாச்சிருந்தாரு அதை தொடர்ந்து இரநூறு ரன்கள் துரத்தின இந்தியாவுக்கு ரோஹித் சர்மா இஷான் கிஷன் அறிவு மூணு முக்கிய பேட்ஸ்மேன்களும் டக் அவுட் ஆகி ஏமாற்ற கொடுத்தாங்க இதனால ரெண்டு ரன்களுக்கு மூணு விக்கெட் அப்படிங்கிற சுமாரான தொடக்கத்தை பெற்று தடுமாறின இந்தியாவை மிடில் ஆர்டர்ல களமிறங்கி நூத்தி அறுபத்தஞ்சு ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு செங்குத்தா தூக்கி நிறுத்தி இருந்த விராட் கோலி எண்பத்தஞ்சு ரன்களும் கே ராகுல் தொண்ணூத்தி ரன்களும் அடிச்சு வெற்றி பெற வச்சிருக்காங்க அந்த வகையில இந்த போட்டியில தொண்ணூத்தி ரன்கள் அடிச்ச கே ராகுல் ஆட்டநாயகன் விருதம் என்றாலும் மூணு விக்கெட்டுகளை எடுத்த ஜடேஜா கருப்பு குதிரையா செயல்பட்டார் அப்படின்னே சொல்லலாம் அதுலயும் உலகின் தரமான பேட்ஸ்மேன்கள் ஒருவர போற்றப்பட்ட ஸ்மித்தை மேஜிக் பந்தால் அவர் கிளீன் போல்ட் ஆக்கிய விராட் கோலி உட்பட எல்லாத்தையுமே ஆச்சரியத்தில் வீழ்த்துச்சு அதை விட அவரை மொத்தம் பதினெட்டு முறை அவுட் ஆக்கி இருக்க ஜடேஜா சர்வதேச கிரிக்கெட்ல ஸ்மித் அதிக முறை அவுட் ஆக்கிய பவுலர் அப்படிங்கிற சாதனையும் படிச்சிருக்காரு இந்த நிலையில ஐபிஎல் தொடர்ல சென்னையின் கோட்டையா இருக்க சேப்பாக்கத்தில் விளையாடிய அனுபவம் இந்த போட்டியில அசத்த உதவியதா ஜடேஜா கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஸ்மித்த தடுமாற வைக்கிற ரகசியத்தை பத்தி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா கூறின அவரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா சிஎஸ்கே அணிக்காக விளையாடுற எனக்கு இங்க எப்படி விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் குறிப்பா பிச்சை பார்த்ததுமே மூணு டு நாலு விக்கெட் கணக்குல எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம பந்து எந்த அளவுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறது தெரியலனாலும் வேகத்தை மாற்றி வீசுறது தான் என்னோட வேலையா இருக்கு அதோட ஸ்மித்தா அவுட் ஆக்கியதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்க அதை வந்து ஆங்கிலத்தில் அச்சடிச்சு செய்தித்தாளில் போட்டுருவீங்க அதை வந்து அவர் புரிஞ்சுக்குவாரு அப்புறம் இன்னும் உசாராயிடுவாரு அப்படிங்கிறனால அதை நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் பந்தை வந்து ஸ்டெம்ப் லைன்ல வீசுறது தான் என்னோட திட்டமா இருக்கும் குறிப்பா டெஸ்ட் மேட்ச் போட்டிகளை மாதிரி வீசின எனக்கு ஸ்மித்துக்கு எதிராக பந்து வந்து அதிர்ஷ்டவசமா சற்று அதிகமாவே சுழன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்காரு எகேன்ஸ்டா ஜடேஜாவோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் சொல்லி இருக்க கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கவன் செக்ஷன்ல சொல்லுங்க கிரிக்கெட் அப்டேட் உடனுடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான நன்றி கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வல்லமுடன்